காலை வணக்கம் என் தமிழ் உறவுகளை. இன்றைக்கி என்னன்னா, சின்ன சின்னதாக சமையல் குறிப்புகள், உடல் நல குறிப்புகள்லாம் பகிர்ந்துக்கலான்னு ஒரு யோசனை. இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சமைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிற இளந்தலைமுறையினராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, இப்போது சமையல் செய்வாங்க. அப்போது சமைக்கும்போது பாத்திரத்திலோட அடிப்பாகத்தில் உணவு வந்து தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கப்போ எந்த பாத்திரமானாலும் சரி, அது சில்வர் பாத்திரமானாலும் அல்லது இந்த அலுமினிய பாத்திரங்கள், இந்த மாதிரி கெட்டி பாத்திரங்களில் கூட அடிப்பிடிச்சிருச்சுன்னா அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சிலருக்கு தெரியாது. அதனால் அந்த கம்பி வச்சு கீறி ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்காக இந்த துணி துவைக்கிற சோப்பு தூள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தி அதில் சிறிதளவு கொட்டிட்டு அது நம்ம கம்பி நார் வச்சு தேய்க்கும்போது அதில் உள்ள உணவு அந்த அடிப்பிடிச்ச அந்த கரை வந்து சீக்கிரமாக போயிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்க தேவைப்படாது, அப்படி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து உணவு செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போது நம்ம ரொட்டீன், அதாவது அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிற நிறைய பிரச்சனை, பலருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அஜீர்ண கோளாறு. அது வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம பாம் ஆயில், மற்ற எண்ணெய்களெல்லாம் விட சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் குக் பண்ண சமையல் எதுவுமே உங்களுக்கு அஜீர்ண கோளாறு வராது. இப்போ உள்ள அதாவது நடுத்தர வயது காரணங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போது வந்து பதின் பருவத்தில் இருக்க டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எந்த ஏஜுக்காரங்களாக இருந்தாலும் சமைக்கிறதுக்கு இந்த சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் செரிமான கோளாறு வராது. தாராளமாக எல்லா உணவையும் சாப்பிடலாம், அளவோடு சாப்பிடலாம். நல்ல ஒரு உடற்பயிற்சியும் செஞ்சு பசிக்கும்போது சாப்பிட்டோம்னா, அது நல்ல ஒரு உழைப்புக்கு அப்புறமா சாப்பிடும்போது அந்த உணவு தன்னால் கண்டிப்பாக ருசி அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள், எனக்கு தெரிஞ்ச குறிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.